ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, மனோகரம். இன்னைக்கு நான் வந்து தேங்குழலில் இந்த மனோகரத்தை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் தேங்குழல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்குழலை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இந்த தேங்குழலில் நான் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கை சேர்க்குறேன். இது வந்து மனோகரங்கிறதுனால ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. அப்புறம் எள்ளு, ஜீரகம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது. ப்ளெயினாக அரிசி மாவு, உளுத்து மாவு வச்சு தேங்குழல் செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்குழல் எப்படி செய்கிறது அப்படின்றது தேவைப்பட்டால் என்னோடய ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவில் செஞ்ச தேங்குழல், அதே அளவு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. இதை நம்ம இப்போ பாகு வச்சுக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் அந்த வெல்லத்தை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஓரளவு பாகுபதம் வந்திருக்கு. இதை வந்து தண்ணியில் இப்படி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உருட்ட வரணும். அதுதான் அதோட கணக்கு. இது இன்னும் உருட்ட வரலை, சேருது ஆனால் எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இன்னொரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் எடுக்க வருது. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்குழலில் இந்த பாகை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதை உருண்டையாக உருட்டிக்கலாம். சில பேர் வந்து இதில் வந்து சக்கரை சேர்ப்பாங்க, 2-3 ஸ்பூனு. எதுக்குன்னா அது வந்து தனித்தனியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து சக்கரை உடம்புக்கு கெடுதல்ங்கிறதுனால வெள்ளமாவே இருக்கட்டும்னு வெள்ளமாவே தான் சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லா தேங்குழல்லையும் கோட்டாரா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் கை பொறுக்கிற சூடு ஆறினவுடனே நம்ம இதை உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ கொஞ்சம் இது ஆறியிருக்கு. நல்ல உள்ளங்கையில் நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துன்ட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டைகளாக இப்படி உருட்டினீங்கனாலே நல்லா வந்துடும், ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். நீ உருண்டைகள் பிடிக்க வரல அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் இது உருண்டை பிடிக்க வராது, ஆனால் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அந்த சூடு வந்து ரொம்ப ஆறுனா வராது. அது வரைக்கும் இந்த உருண்டை நல்லா வரும். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டைகளாக செஞ்சாச்சு. நீங்கள் சக்கரை சேர்த்து செய்யும்போது உருண்டைகள் வராது, அப்படியே தனித்தனியாக ஒத்த ஒத்தையாக இருக்கும். சில பேர் அப்படி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட தேங்குழல் மனோகரம் ரெடி ஆயிட்டு
திருநெல்வேலி சைட்லாம் வந்து கடலை மாவை யூஸ் பண்ணி இந்த மனோகரம் செய்வாங்க. கடலை மாவு செஞ்சாலும் சரி, தேங்குடலில் செஞ்சால் தேங்குடல் மனோகரம் செஞ்சாலும் சரி, வெள்ளை பாகு பதமில் ஒன்று தான் அந்த உருட்டுற பதம் வரணும். இது வந்து ஒரு ஒன் டே செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டா தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து தேங்குடல் முறுக்குக்குள்ளே இறங்கும். உடனே சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்வீட் இருக்கா மாதிரி தெரியாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.